ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிம்பிளாக வீடியோஸ்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக 10th 11th 12th அப்புறமா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறது மூலமாக இன்னும் பெனிஃபிட் அடையணும்னா நம்மளுடைய ரஃப் நோட் அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 10th அண்ட் 12th நான் ஃப்ரீயாகவே ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தடுமாறுறீங்க, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப தடுமாறுறீங்க, ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். டெய்லி 1 மணி நேரம் என் கூட சேர்ந்து படிங்க. முக்கியமான கொஷின்ஸ் நான் தரேன், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் வந்து மோஸ்ட்லி தமிழ் மீடியம் ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸே போடுறோம். முடிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் கவர் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ்லேயும் நான் பேசுகிறேன், ஓகேவா? ஸோ எதை நீங்கள் காலேஜ் போகிறப்ப வந்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் தெரியாமல் தடுமாறக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பேலன்ஸாக பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேட்சுமே நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம். மறக்காமல் தடுமாறுற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோஸ் அனுப்பிவிடுங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோஸ் பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மிட்டர்முக்கான நம்மளுடைய மிட்டர்ம் நடந்துகிட்ருக்க எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தரேன். கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மற்றும் கணினி அறிவியலா, ஆமாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மூணுக்கான முக்கியமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் இருக்குது, நீங்கள் அங்கேருந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் இந்த முக்கியமான கேள்விகளாவது நல்லா படிச்சுட்டு போங்க, ஸோ தட் வந்துட்டு எக்ஸாமில் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் ஆல்மோஸ்ட் புக்குக்குள்ளே இருக்கிற மற்ற கேள்விகளும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறேன், அதனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது கேள்விகள் கூட நான் சொல்லித்தரணும் அந்த மிட்டமுக்கு அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட்டில் போடுங்க. நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் அந்த கேள்வியை நான் விளக்கித்தரேன். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எல்லாம் தடுமாறுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனுப்பிவிடுங்க. ஏதோ ஒரு விதத்தில் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். அதுவரை டேக் கேர், பாய்.